हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल तमिलना गेते। इनकी नम्बर पाक वीडियो अब पाती फ्रेंड्स और चिन्ह वीडियो आक्चुअली फ्री फायर गेम इनकी नम्बर हैक पड़पर अंकी वीडियो ओके सर वा वीडियो को नम्बर चैनल सब्सक्राइब उड़े वीडियो के की रेड कलर बटन क्लिक पड़ी सब्सक्राइब पक बेल क्लिक पड़ेंगे अपना दा ना पड़े वो वीडियो उ नोटिफिकेशन वो रोम यूस्फुला ओके இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மூணு நாலு மொத்தம் ஓகேங்களா நாலு ஆப்புக்கு தேவை ஓகேங்களா அதில் நாலு ஆப்புக்கு இல்லை சாரி மூணு ஆப்புக்கு அதில் ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் அதாவது டாக்குமெண்ட் ஃபைலில் இருக்கும் அது தேவை ஓகேங்களா அது எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அது எப்படி டவுன்லோட் பண்ணதுன்னு சொல்லிடுறேன் ஒரு இதை நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் அதே மாதிரி தான் மீதி மூணையும் டவுன்லோட் பண்ணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் ஓகேங்களா அது உங்களுக்கு ஓப்பன் ஆகலைன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் தெரியும் ஓகேங்களா ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவில் அதுதான் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச ப்ரௌசரில் நீங்கள் அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள் எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா குரோம் தான் அதனால் குரோம்லேயே ஓப்பன் பண்ணுறேன் நான் எப்பயுமே இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணும்போது டெஸ்க்டாப் சைட் யூஸ் பண்ணுவேன் ஓகேங்களா நீங்கள் குரோமில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்க்டாப் சைட் யூஸ் பண்ணிக்கங்க இந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காப்பி பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா லிங்க் லோட் ஆகுது இது மாதிரி உங்களுக்கு லிங்க் லோட் ஆகிட்டு என்ன வரும்னா ஒரு அனிபி ஓகேங்களா ஒரு தேனியோட சிம்பிள் வரும் ஓகேங்களா நீங்கள் அப்புறம் ரெண்டு ஆப்ஷன் வரும் டெனி அலோன்னு சொல்லிட்டு கேட்கும் இதில் டெனி கொடுத்துருங்க மேலே கார்னரில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும் அதை பாருங்கள் அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ஓப்பன் நியூ டேப் கொடுங்க நியூ டேப் கொடுத்துட்டு நியூ டேப் போய் பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் திஸ் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுங்க ஓகேங்களா கிளிக் திஸ் லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும் ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியூ அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க ஓகேங்களா கன்னியூ கொடுத்தோன்னே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆப் மூட் அன்பேனடு ஓகேங்களா இது பேன் இல்லை ஆக்சுவலி இந்த நீங்கள் விளாண்டதும் உங்களை பேன் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் ஒரு செக்யூரிட்டிக்காக ஒரு நியூ ஐடியா கிரியேட் பண்ணி விளையாடுங்க நீங்கள் உங்கள் விளாண்ட எக்ஸ்பீரியன்ஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் உங்களோட உண்மையான ஐடியில் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் காசு கொடுத்து வாங்கி வச்சுருந்த அவங்க பெட்டு எல்லாம் போயிடும் பார்த்துங்க அதனால் நீங்கள் ஒரு புது ஐடி கிரியேட் பண்ணி விளையாடுறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் சொல்லுவேன் இந்த வீடியோவில் இதே மாதிரியே மற்ற எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப பண்ணிக்கங்க அப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஓகேவா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அந்த மூணு ஆப்கையும் ஃபஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள் இதான் ஓகேங்களா இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு உங்களோட பழைய ஃப்ரீ ஃபயர் கேம் இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அவசரப்பட்டு டேரெக்டாக அன்இன்ஸ்டால் பண்ணுறாதீங்க ஏன்னா நீங்கள் டேரெக்டாக அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களோட ஓபிபி ஃபைல் கேமோட ஃபைல் 400 MB இருக்கும் சாரி 475 MB ஆக்சுவலி அது உங்களுக்கு லேட் ஆயிரும் ஓகேங்களா அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஓபிபி ஃபைல் இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜில் ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ஓபிபின்னு ஒன்று இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரீநேம் கொடுங்க இதோட ரீநேம் கொடுத்து சேஞ்ச் பண்ணுங்கள் ஏதோ 1 2 3 ஸ்டார் ஸ்டார்னு போட்டு வச்சுங்க 1 2 கொடுக்குறேன் நான் இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயர் அன்இன்ஸ்டால் பண்ணும்போது அதனோட ஃபைல் மிஸ் ஆகிடுது ஆக்சுவலி அதனோட ஒரிஜினல் ஃபைல் ஏன்னா நம்ம தான் நேம் மாற்றிட்டோம் இல்லையா அதனால் மிஸ் ஆகிடுது அதனால் இது வந்து டிலேட் ஆகாது ஓகேங்களா இப்போ நீங்கள் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க இப்போ நான் கொடுத்த ஃப்ரீ ஃபயர் ஆப் ஹேக்கிங் மோட் இருக்குது ஓகேங்களா அந்த ஆப்க்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறீங்க அதான் இந்த ஆப்க்கு ஆக்சுவலி ஓகேங்களா இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பி போங்க அதில் ரீநேம் கொடுங்க ஓகேங்களா நான் கொடுத்த ஆப்க்கை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அதான் முக்கியம் இதில் நான் இப்போ டேரெக்டாக என்னோடய ஆப்க்கு தான் அதாவது ஹேக்கிங் மோட் ஆப்க்கு தான் வச்சுருக்கேன் அதனால் உங்கள் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஆப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபைலோட நேமை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்புறம் என்னோடய ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைலோட நேம் திரும்பி பழையபடி எப்படி இருந்தோ அதே மாதிரி ரீநேம் பண்ணிடுறீங்க ஓகேங்களா அவ்வளோதான் மொத்தமாக 50% முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம எல்லாமே இந்த ஆப் தான் பண்ண போகுது வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் எதாவது ஓப்பன் பண்ணுனா அந்த ஃப்ரீ ஃபயர் கேமர்ஸ் விர்ச்சுவல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா நடுவில் ஒரு ஆப்க்கு ஓகேங்களா அதை தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அதை எதுக்காகனா இது ஆக்சுவலி ஒரு குளோனர் ஆப் மாதிரி ஓகேங்களா இதில் நீங்கள் ஆட் சிம்பிள் கொடுத்து என்ன பண்ணணும்னா என்ன மாதிரி நீங்களும் ஃப்ரீ ஃபயரையும் இந்த கேமர் கேம் கார்டின்னு சொல்லிட்டு இந்த சாஃப்ட்வேர் பேர் அந்த ரெண்டு ஆப்பையும் என்ன பண்ணணும்னா இதில் ஆட் பண்ணணும் ஓகேங்களா நான் இப்போ ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன் நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த GGSMT அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா கேம் கார்டின் ஆப் அதை ஓப்பன் பண்ணுங்கள்
அதை ஓப்பன் பண்ணவே உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். ஓகேங்களா, அடே டிக் கொடுத்துட்டு ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு வந்துடுங்க. நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஸ்க்ரீன் ஓவர்லேயாக ஆன் பண்ண சொல்லும். ஓகேங்களா, அதை ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஃப்ரீ ஃபயர் ஆப்க்கு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்தனே உனக்கு கேம் ஸ்டார்ட் ஆகிரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஐடி லாகின் பண்ணிக்கிங்க. அப்படியே வெளியே வெயிட் பண்ணுங்கள். நான் இப்போ சில செட்டிங்ஸ்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேமை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கார்னர் ஒரு ஐக்கன் தெரியுதுன்னா எஸ்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண விஷயம் என்ன, அது அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் ஃப்ரீ ஃபயர் ஆப் ஃபஸ்ட்டு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். எப்பயுமே அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இங்கே பாருங்கள், கார்னரில் இங்கே ஒரு ஆப்ஷன் தெரியுது இல்லைங்களா, மேலே நான் இங்கே வச்சு காட்டுறேன் இல்லைங்களா, அந்த ஆப்புக்கு கிளிக் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், நல்லா கிளிக் பண்ணி காட்டுறேன். இந்த ஆப்ஷன் தான், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கீழே வந்து பார்த்திங்கன்னா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த கார்னரில் ரைட் லெஃப்ட் சைடில் வந்து ஆப்ஷன் இருக்குல்லீங்களா, கோடு கோடா அந்த மூணு கோடு, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு கீழே ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். செலக்ட் மெமரி ரேஞ்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லீங்களா, இதுதான், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி ஃபார் டேஞ்சர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அப்புறம் ரெண்டு ஆப்ஷன் அதையும் கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துங்க. சேவ் கொடுத்துட்டு அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் கேம் கார்டியன் ஃப்ரம் த கேம்ன்றது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி நாலத்தையும் கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரெவன்ட் அன்லோட் லெவல்னு இருக்கும், அது லெவல் 3 கொடுத்துருங்க. அப்புறம் அவ்வளோதான் இதில். ஓகேங்களா, சர்ச்சுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ண வேண்டிய சர்ச் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கார்னரில் ப்ளே ஆப்ஷன் இருக்குல்லீங்களா, ப்ளே பண்ணுற ஐக்கன் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கேட்கும். இந்த அந்த ஸ்கிரிப்ட் ஒரு 240 KB நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அந்த ஸ்கிரிப்ட் தான் இது. ஓகேங்களா, அது நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் கைஸ், நீங்கள் அதை கிளிக் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா, அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுங்கள். இங்கே இது அந்த பெட்டர் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கோம், 39 KB. ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க, நான் அதை கொடுத்துருக்கேன், செலக்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலி. ஓகேங்களா, அந்த 39 KB எங்கே நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்த போய்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் அப்படின்றத கொடுங்க. எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னே அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு தான் வரும். ஓகேங்களா, டிஜிஎஸ் கேமிங்னு சொல்லிட்டு இதில் கோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்போ வந்துடுச்சு நம்மளுக்கு மொத்தம் கேமிங் ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக ஹேக்கிங் ஆகிடுச்சு. உங்களுக்கு இப்போ என்னென்ன சேஞ்ச் பண்ணு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மெனு பைபாஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி நோ எலிமினேசியான்னு கொடுத்துருங்க. பைபாஸ் ஐஎம்இ, உங்கள் ஐஎம்இ யார் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பண்ணுறங்க. ஓகேங்களா, எம்இஐடி அப்படின்னு தெரியாது, பைபாஸ் சீரியல் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துருங்க. ஓகே கொடுங்க, சேவ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் உங்களோட அடுத்த செட்டப்ஸ் வாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தது மெனு பைபாஸ், அடுத்தது மெனு கேரக்டர், கேரக்டர் கொடுத்துட்டு ஆண்டனா ஹெட்டு கொடுத்துருங்க. அதாவது உங்கள் எனிமி எங்கெங்கே வராங்கன்னு சொல்லிட்டு இந்த செட்டிங்ஸ் நீங்கள் ஒன்றா யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் வச்சுங்க. மெடிக்கேட் ரன்னிங் ஸ்பீட் 5X, ஜம்ப் 5X, ஸ்னாப் ட்ராகன், இதை பற்றி ஓகே கொடுங்க. ஒவ்வொன்றும் லோடிங் ஆகும், உங்கள் கார்னரில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 100% லோடிங் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா, அது ஃபுல்லாக லோடிங் ஆனே அடுத்த செட்டிங்ஸை பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் அதை பாஸ் பண்ணி வைக்கிறேன். அடுத்த செட்டிங்ஸ் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா, அடுத்தது ப்ரூட்டல் அப்படின்றது, இதில் தான் வால் ஹேக் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆன் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, ஆன் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இதுவும் இப்போ ஆன் ஆகிடுச்சு. அடுத்தது வெப்பன், வெப்பன் கொடுங்க. அடுத்தது வெப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம், 360 எய்ம், பாட் எய்ம், ஷார்ட் எய்ம் எல்லாமே கொடுத்துங்க. ஓகேங்களா, என்னென்ன வேணுமோ உங்களுக்கு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துக்கணும். ஓகேங்களா, ஓகே கொடுத்துருங்க. இதில் சில ஆப்ஷன்ஸ் கேட்கும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத. ஓகேங்களா, உங்களுக்கு சவுண்டு சரியாக கேட்கலாம் அந்த விஷயம் ஹெட் போக மாட்டிங்க, ஏன்னா இங்கே கொஞ்சம் சைடில் பிரச்சனை இருக்கிறதால தான். இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ எல்லாமே செட் ஆகிடுச்சு ஆக்சுவலி கேம் ஃபுல்லாக. இப்போ ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேமை வந்து ஆக்சுவலி ஆக்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்கள், ஸ்பீடு பார்த்தீங்கன்னா தெரியும், ஜம்ப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் ஸ்பீடு உங்களுக்கு தெரியுதா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இப்போ நம்ம கேமை ஆக்ட் பண்ணிவிட்டோம், எனக்கு விளாண்டு காட்ட டைம் இல்லை அப்படின்றதால இதை அடுத்த வீடியோவாக போடலான்ட்ருக்கேன். பட் எல்லாமே ஒர்க் ஆகும். ஆக்சுவலி நான் யாரும் ஏமாற்ற மாட்டேன். இப்போ எடுத்தோன்னு எனக்கு இதை அவுட் ஆக போகிறோம், அதான் பண்ண போகிறோம். மேலே உங்களுக்கு ஒரு ஹேண்ட் மூடு, அதாவது மண்டையில் ஒன்று கொண்டாட்டம் காட்டுது பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா எனிமி எங்கே இருக்காங்கன்னு காட்டும். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா சைடில் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் கீழே இறங்கி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பீட் நான் இன்க்ரீஸ் பண்ணதையும் காட்டினா ஜம்ப்பு பாருங்கள், வால் மூடு, வால் மூடி தான், வால் மூடு ஆக்சுவலி வால் கேக்கிங் ஆக்சுவலி தான். ஓகேங்களா, சரி பாருங்கள், இதை பார்த்தாலே போதும் உங்களுக்கு வால் கேக்கிங் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எதுவுமே சிவரே தெரியாது. ஓகேங்களா, அவ்வளோதான் கேஸ், நம்ம எல்லாத்தையும் ஆக்ட் பண்ணிட்டோம். பாருங்கள் அங்கே ஒருத்தர் இறங்கியிருக்கிறான் மேலேயே. ஏதாச்சும் ஒன்று போடலனாலும் நம்ம எதாவது நம்ம எதுவும் எடுக்க முடியல ஆக்சுவலி. ஓகேங்களா, அதனால் எவனையும் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபாஸ்ட்டு பஞ்ச் ஆனால் குத்தி ட்ரை பண்ணி பார்க்கலாமா, நான் செத்துடலாம். ஓகேங்களா, தப்பு இல்லை, போடுறோம் நம்மளை, அது மட்டும் நல்லா தெரியுது. இந்த 110 உயிரெலாம் போகுது எப்படின்னு நினைக்க தெரில. நம்ம அவ்வளோ எலிமினேட் ஆகிட்டோம், இதை நம்மளோட லட்சியம். இப்போ எல்லாமே இதில் ஒர்க் ஆகுது கைஸ். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செய்து வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேங்களா, நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போங்க.